வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய தலைப்புச் செய்திகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தமிழகத்திற்கு வாரம் 50 லட்சம் தடுப்பூசிகள் தேவை என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு வரும் அக்டோபர் 2 கிராம சபை கூட்டம் நடத்த அரசு அனுமதி அளித்துள்ளது. ஆப்கனில் கல்வி வேலைவாய்ப்பில் சம உரிமை கோரி தாலிபான்களுக்கு எதிராக பெண்கள் ஆர்ப்பாட்டம். வடகிழக்கு பருவமழை, நெடுஞ்சாலையோர கால்வாய்கள் சீரமைக்கும் பணி துவக்கம். அடுத்ததாக, கேரளத்தின் வயநாட்டை சேர்ந்த சைதல்வி என்பவருக்கு லாட்டரியில் 12 கோடி பரிசு கிடைத்திருக்கிறது. அதாவது நேற்று குலுக்கல் நடைபெற்றது, திருவோணம் பம்பர், 12 கோடி முதல் பரிசை அடித்து தூக்கியிருக்கிறார் இந்த சைதல்வி அப்படிங்கிற அதிர்ஷ்டக்காரர். வரி எல்லாமே போக கிட்டத்தட்ட 1-7 கோடிக்கு மேலே அவங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகளின் தண்ணீர் வரி மற்றும் மின்சார கட்டணம் தள்ளுபடி செய்யப்படும் என்று பஞ்சாப் புதிய முதல்வர் அறிவித்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்திற்கு டெல்டா பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஆந்திர ஊரக உள்ளாட்சி தேர்தலில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்று அசத்தியுள்ளது. அரசு பள்ளியில் பயின்று சிறப்பு இட ஒதுக்கீட்டில் பொறியியல் படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசு ஏற்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமது அறக்கட்டளை பணம் உயிர்களை காப்பாற்றுவதற்கானது என்று ஐடி ரெய்டு குறித்து நடிகர் சோனு சூட் முதன்முறையாக கருத்து தெரிவித்துள்ளார். இத்துடன் மாலை 5 மணி செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் கிளம்பி நியூஸோடு தொடர்ந்து இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம்.